அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிலத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த நிலம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 மீட்ரு தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு மொத்தம் 200 மீட்ரு தார் ரோடு முகப்பு மட்டுமே இருக்குது. 200 மீட்ரு அப்படிங்கிறது அதாவது 650 அடிக்கு மேலே வரும். ஆமாம், மொத்தம் வந்து 200 மீட்ரு 650 அடி தார் ரோடு முகப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 6 ஏக்கர். இந்த 6 ஏக்கருக்கு வந்து 2 போர்வெல் போட்டிருக்காங்க. ஒரு போர்வெல் வந்து 160 அடியும் இன்னொரு போர்வெல் வந்து 200 அடியும் போட்டிருக்காங்க. இந்த 200 அடி போட்டிருக்க போர்வெல்லில் வந்து 5 HP மோட்ரு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. 5 HP மோட்ரு. அந்த மோட்டருக்கு சப்ளை பார்த்திங்கன்னா சோலார் பேனல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சோலார் பேனல் இருந்து தான் 5 HP மோட்டருக்கு வந்து சப்ளை ஆகுது. இந்த போர்வெல்லு இந்த 5 HP மோட்ரு சோலார் பேனல் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு வெறும் 1.5 ஏக்கருக்கு மட்டும், அதாவது 6 ஏக்கரில் வெறும் 1.5 ஏக்கருக்கு மட்டும் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. வெறும் 1.5 ஏக்கருக்கு மட்டும்தான் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கயத்தாறு, இந்த இடம் வந்து கயத்தாறுலேருந்து கழுகுமலை போகிற வழியில் திருமங்கலக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தாரோடு மோப்பில் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வேணுங்கிற அளவு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வந்து 600,000 சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க. நெகஷோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேராக பேசி எந்த அளவுக்கு சாதகமாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சுக்கோங்க. இது ஒரு விளம்பர பதிவு மட்டும்தான். நன்றி, வணக்கம்.